வீட்டில் சும்மா இருக்கப்பெல்லாம் நம்ம முடி நம்ம சொல்கிறத நல்லாவே கேட்கும். ஆனால் நம்ம ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறப்போ அந்த நாள் அந்த காலையில் நம்ம சொல்கிற மாதிரி அதே முடி கேட்காது. ஏண்டா முடி இப்படி பண்ணுற, இன்னைக்குன்னு பார்த்து டென்ஷன் பண்ணுறேடா, இந்த மாதிரி எக்ஸாக்ட் ப்ராப்ளம்க்காக தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஹேர் ஸ்டைல் செட் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணுறேன். பட் அந்த மெத்தடில் என்ன பிரச்சனைனா, அது வெறும் 1 hour இல்லை 2 hour சொல்யூஷனாக தான் இருக்கும். ஒரு கம்ப்ளீட் டேக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஹேர் அப்படியெல்லாம் ஹோல்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் டே ஹோல்டுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். நான் பர்சனலாக நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், அதுதான் நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸ் வேணாம், பட் ஒரு 3 simple ஸ்டெப்ஸில் வெறும் 2 ஹேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்மளோட ஹேரை ஒரு கம்ப்ளீட் டே எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1 போகிறதுக்கு முன்னாடி, மேக் ஷுர் உங்களோட ஹேரை ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 3 seconds முன்னாடி, இல்லை ஒரு 5 seconds முன்னாடி ஒரு நல்ல ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது பியோடோலேருந்து ஆகன் ஆயில் ஃப்ளேவரில். இதுக்காக இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறோம்னா, நம்மளோட கம்ப்ளீட் ஹேருக்கே மாய்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும், ஒரு முடி இன்னொரு முடி மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கும், சாஃப்டாக சில்கியாக டென்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் ஒரு நல்ல ஸ்மெல் க்ரியேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியெல்லாம் அந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணவே மாட்டேன், பட் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அமேசிங். Just 1 drop in the hair serum complete apply பண்ணதுக்கப்புறம், step 2, use blow dryer. நான் ரெகுலராக ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாலும் அதில் ஹாட் ஏர் வர மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ கூட நான் வந்துட்டு கோல்ட் ஏர் வர மாதிரி, அதாவது நார்மல் ஏர் வர மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த சைட் கோம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்க்கு இந்த ப்ளோ ட்ரையர் வச்சு நீங்கள் கோம் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒன்ஸ் ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற பொசிஷனுக்கு அந்த ஹேரை ஷிஃப்ட் பண்ணுறப்போ ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகும். என்னோட கோல் வந்துட்டு ஹேர் மேலே போகணுன்றது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கீழே ப்ளோ ட்ரையர் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைட் 2 sides ப்ளோ ட்ரையர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே கோம் பண்ணுறப்போ ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகி ஹேர் அப்படியே ஸ்டாண்ட் ஆகி நிற்கும். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஹேர் ஸ்டைலுக்கு ஆப்போசிட்ல ப்ளோ ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு வேணுன்ற ஹேர் ஸ்டைல செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒன் ஃபைனல் ஸ்டெப், 3rd step, அப்ளை வாக்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஏன்னா இதுதான் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் டேக்கான ஹோல்டை கிரியேட் பண்ண போகுது. ட்ரஸ்ட் மீ, இட் வொர்க்ஸ். ஜஸ்ட் ஒரு 1 pinch வேக்ஸ் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட் வேக்ஸ் கிடையாது, கிளே வேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிளே வேக்ஸ் ஒரு மாதிரி ஜெல்லான மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல மேட் ஃபினிஷ் வந்து நம்ம ஹேருக்கு கிரியேட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நம்ம செட் பண்ண ஹேரில் இந்த வேக்ஸ் அப்ளை பண்ணியாச்சுன்னா எப்படி செட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் டேக்கு ஹோல்ட் ஆகி பர்ஃபெக்டாக இப்படியே இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட ஹேர் வால்யூமும் ட்ராப் ஆகாத மாதிரி அதை பார்த்துக்கோம். நமக்கு வேணுன்ற அந்த ஹை வால்யூம் லாங் டேர்ம் ஹோல்ட் கிடைச்சாச்சு. உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஹேர் இருந்துச்சுன்னா இந்த 3 simple ஸ்டெப் எப்பயுமே ஒர்க் ஆகும். பட் லாங் ஹேராக இருந்துச்சுன்னா செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிக டைம் ஆகும். ஐ பீன் டூயிங் திஸ் அண்ட் இட் வொர்க்ட் வண்டர் ஃபார் மீ. நவ் இட்ஸ் யுவர் டர்ன்.